எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் தான் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. விக்ரமன், அசீம், ஷிவின் மூணு பேரும் ஃபைனலிஸ்ட் ஆன நிலையில் விக்ரமனுக்கும் அசீமுக்கும் இடையில தான் ஒரு பெரிய போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. எல்லா சீசன்லையுமே கிராண்ட் ஃபினாலே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே யார் வின்னர் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சீசனில் தான் ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே யார் வின்னர் அப்படிங்கிறது சீக்ரெட்டாகவே இருந்துச்சு. இந்த பிக்பாஸ் 6 சீசனோட டைட்டில் வின்னர் அசீம் அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் வெளியாயிருக்கு. விக்ரமன் தான் வின் பண்ணணும் அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அசீம் வின் பண்ணணும் அப்படின்னு அவர் சப்போர்ட்டர்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விக்ரமன் வின் பண்ணியிருந்தா ஒரு நல்ல மனிதருக்கு டிராஃபி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா அசீமை ஜெயிக்க வச்சதன் மூலமா அடுத்தடுத்து வரக்கூடிய பிக்பாஸ் ஷோக்கு இது ஒரு தவறான முன் உதாரணமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அசீம் ஃபேன்ஸுக்கு இது சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட ஒரு காமன் மேனா பிக்பாஸ் ஷோவை பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல தான் அடிக்கடி தவறு செய்த ஒருத்தர் என்னதான் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ஃபைனல் வீக்ஸ்ல கூட அதே தப்ப பண்ணிட்டு இருந்தவர் டைட்டில் வின்னர் ஆயிருக்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அசீம் டைட்டில் வின்னர் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.